காலை தோறும் புதியவை நீதிமானின் கடமைகள் ஜூலை இருபத்தி இரண்டு கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் சங்கீதம் பதினைந்து ஒன்று நீதிமானின் கடமைகளை குறித்து வேதாகமம் எங்கும் காணலாம் யார் நீதிமான் என்றும் அவர்களுடைய கடமைகள் என்ன என்றும் திட்டமாக வேதம் போதிக்கிறது நாம் அவைகளின்படி நடக்கிறோமா என்று ஆராய்வது நமது கடமை கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் நமது குணநலன்களை பேணி பாதுகாப்பது நமது ஒப்பற்ற வேலையாகும் நீதிமான் யார் என்றும் அவர்களுடைய கடமைகளை குறித்து கீழே பட்டியலில் நாம் காணலாம் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கணம் பண்ணுகிறான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை சங்கீதம் பதினைந்து இரண்டிலிருந்து ஐந்து வசனங்கள் முடிய ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுட மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் ஸ்திரீயோடே சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்பக் கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தற்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விளக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இசை பதினெட்டு ஐந்திலிருந்து ஒன்பது வசனங்கள் முடிய நீதிமானின் அனுபவத்தை பெற இன்று நீங்கள் ஆயத்தமா ஜபம் தேவனே நீதிமான்களாக வாழ விரும்புகிறோம் எங்களை வழிநடத்தும் ஆமேன்